हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल मिस्टर पद्मा। இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நேத்தைக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணாங்க. அப்ப அந்த பிரஸ் மீட்ல சொன்ன விஷயங்கள்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்குது. முக்கியமா சொல்ல போனா ஆர்ஏ ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் எழுதலாமா இல்லனா WH கோட் வந்த ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் எழுதலாமா, எங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படினு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. அப்ப அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் தட்டி விட்டா நான் போஸ்ட் பண்ண கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஏ ஸ்டூடெண்ட்ல இருந்து வந்துடலாம். ஆர்ஏ ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்குமே இப்போ 10 எக்ஸாம் எழுதிருக்கீங்க. அதுல வந்து 6 எக்ஸாம் ஃபெயில், 4 எக்ஸாம் பாஸ். நீங்க விருப்பப்பட்டா அந்த 4 எக்ஸாமும் சேர்த்து 10 எக்ஸாமையும் ரீ எக்ஸாமே எழுதலாம். அப்படி எனக்கு விருப்பம் இல்லை, பாஸ் ஆனது மட்டும் போதும்னா நீங்க அந்த 6 எக்ஸாம் மட்டும் எழுதிக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் தராங்க. அடுத்த என்னன்னு பாத்தீங்கன்னா WH1 வந்த ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரிசல்ட்டே வராமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன ரிசல்ட்டே வரல, எப்படி இவங்க ரீ எக்ஸாம் வைக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்படி வைக்க மாட்டாங்க, ரிசல்ட் விடாமல் வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனான ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரீ எக்ஸாம் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு டவுட்னா, இந்த ரீ எக்ஸாம் எதுல பாக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ரீ எக்ஸாம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி நடந்திருந்தோ மேலுக்கோ இல்லைனா உங்களோட லாகின் ஐடியில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரீவியூவில் டீட்டெயில் அக்வேர் ஆணிவேரேட்டு போட்டிருக்கோம். இந்த விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எக்ஸாம் வந்து பொருந்துமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபீஸ் கட்டின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பொருந்தோம், ஆனால் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே ஏப்ரல் மே 2020 ஃபீஸ் கட்டினவங்களுக்கு தான் இப்போ எக்ஸாம் நடந்திருந்து, அது மட்டும் இல்லாமல் நவம்பர் டிசம்பரில் ஃபீஸ் கட்டினவங்களுக்கும் இப்போ எக்ஸாம் நடந்திருந்து, இப்போ இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் திருப்பி உள்ள எக்ஸாமே எழுத முடியும். இதுல இந்த ரெண்டு எக்ஸாம்ல ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத முடியாது. இந்த விஷயத்தையும் கிளியராட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தால ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 மணி நேரம் எக்ஸாம்னு சொல்றாங்க. இது எப்படி எந்த கணக்குல வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி 3 மணி நேரம் எக்ஸாம்ல உங்களுக்கு இது எம்சிக்யூ டைப் ஆட்டி இருக்க போறது கிடையாது. மேக்சிமம் வந்து ஓப்பன் புக் எக்ஸாமாட்டி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன்ல ஆக்சுவலி உங்களுக்கு என்ட்ரி பண்ணிட்டு ரெண்டாவது அதில் கொஸ்டின் வரும், அதில் பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தோணுது. இது முழுக்க முழுக்க என்னோட சஜஷன் தான். இந்த விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி நான் லிங்க் பண்ணியிருக்கேன், அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எதாவது டவுட்னு அதில் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மிஸ்டர் பத்மா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.